வணக்கம், குமதா சிவகுமார். பேசிக் பேட்டர்னில் சில சேஞ்சஸ் பண்ணி புது பேட்டனாக மாற்றி 5x5 வருஷ கோலங்களை உருவாக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது G3. இதுதான் G3. இந்த இடத்துக்கிட்ட ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணோம்னா பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி மாறும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். G1 G2 போட்ட மாதிரி தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பேட்டர்னை வச்சு 7 இடத்துல ஜாயின் பண்ணி 7 கோலங்களை உருவாக்குறத இன்றைக்கி பார்ப்போம். பேட்டர்ன் பொசிஷன் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட் பிளேஸில் ஜாயின் பண்ணோம்னா 5x5 வருஷ கோலம் இதை மாதிரி வரும். இந்த கோலத்தில் செகண்ட் பிளேஸ் ஜாயின், இந்த இடத்துல ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணோம்னா 5x5 வருஷ கோலம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது தேர்ட் பிளேஸ் ஜாயின், இந்த இடம் ஜாயின், சென்டரில் ஜாயின் பண்ணும்போது கோலம் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் இந்த ரெண்டு இடமும் ஜாயின் பண்ணும்போது கோலம் இதை மாதிரி வரும். இது 1+3 ஜாயின், ஃபஸ்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இந்த ரெண்டு இடமும் ஜாயின் பண்ணி போடும் போது 5x5 வருஷ கோலம் இப்படி வரும். செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் இந்த ரெண்டு இடமும் ஜாயின் பண்ணும்போது கோலம் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் மூணு இடமும் ஜாயின் பண்ணும்போது கோலம் இதை எப்படி வருதுங்கிறத பாருங்கள். G1 G2 முன்னாடி பார்த்துட்டோம், இன்றைக்கி G3 பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு போடும்போது இப்போ கோலம் வந்து வேறு மாதிரி வரும். அடுத்த கிளாஸில் G4 பேட்டர்னை எப்படி சேஞ்ச் பண்ணி 5x5 வருஷ கோலங்களை உருவாக்கலாங்கிறத பார்ப்போம். வணக்கம்.